AKB Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரோட்டு கடையில உள்ள காளான் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். நார்மலா அந்த காளான் வந்து எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுற கூடிய ஒரு டிஷ். அது வீட்லயே ரொம்ப சிம்பிளா அதே டேஸ்ட்ல எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். அதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் டைமா என் சேனல்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இந்த காளான் செய்யறதுக்கு வந்து இன்னைக்கு நான் எடுத்துக்கிறது ஒரு கால் கிலோ கேபேஜ் எடுத்திருக்கேன். கேபேஜ் எடுத்து இந்த மாதிரி நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பொடிசா எடுத்துட்டு இது கூட இப்போ அந்த சின்ன கப்புக்கு ஒரு கப் வந்து ஃபுல்லாக நான் மைதா மாவு ஆட் பண்ணுறேன். அடுத்ததா இந்த அந்த கப்பில் வந்து ஹாஃப் கப் வந்து சோள மாவு எடுக்கணும். அந்த அதனால நான் ஒரு சின்ன கப்புக்கு இப்போ சோள மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததா அது கூட நமக்கு தேவையான அளவுக்கு காரத்தூள் அதை நான் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனே எடுத்திருக்கேன். இது கூடவே அரை ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணலாம். அடுத்தது கொஞ்சம் கலர் கொடுக்குறதுக்காக காஷ்மீரி சில்லி வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்ததா சால்ட்டு வந்து நம்ம அதுக்கு தேவைக்கு நான் ஒரு 1.5 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இவ்வளோத்தையும் போட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் வாட்டர் ஊற்ற வேண்டாம், நல்லா போட்டு எல்லா பக்கமும் எல்லாமே இருக்கிற மாதிரி நல்லா கிளறி எடுத்துப்போம். அடுத்ததாக கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி அதை ஆட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து அடுப்பில் ஆயில் வச்சு நம்ம அந்த ஆயிலை வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து சின்ன சின்னதாக நம்ம வந்து போட்டு எடுக்க போகிறோம், ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கிள்ளி போடுற அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு, நம்ம அதில் போட்டு போட்டு எடுக்கலாம். சின்ன சின்னதாக நீங்கள் போட்டுக்குவோம். அப்படின்னா தான் நமக்கு செய்யும்போது ரொம்ப கரெக்டாக வரும். இன்னும் 2 நிமிஷம் இருக்கட்டும். அந்த பபிள்ஸ் வந்து நமக்கு ஆயில் உள்ள பபிள்ஸ் வந்து அடங்கிச்சுனாலே நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்துடும். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா முறுமுறுன்னு நல்லா வந்துச்சு. இதை மாதிரி நம்ம இருக்கிற எல்லாத்தையும் வந்து போட்டு எடுத்துக்கணும். இப்போ நம்ம அதுக்கான கிரேவி வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ ஒரே ஒரு ஆனியனை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்க்கலாம். கொஞ்சம் ஆனியன் நான் வச்சுருக்கேன், இதை வந்து மேலே வந்து நம்ம போடுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும், நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும். பாருங்கள் ஆனியனுக்கு வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ பாருங்கள் ஒரு கால் கப் நான் வந்து டொமேட்டோ கெச்சப் எடுத்து வச்சுருக்கேன். இது கடையில் வாங்கினது தான், அதை நான் ஆட் பண்ணுறேன். இந்த டொமேட்டோ கெச்சப் உங்கள்கிட்ட இல்லைன்னா 2 டொமேட்டோவோ அதை குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி 1 or 2 அந்த டொமேட்டோவை எடுத்துகிட்டு அதை நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு போடும்போது 1 ஸ்பூன் சர்க்கரையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க, போதும். இது கூடவே அதை கழுவி கொஞ்சம் தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வாசத்துக்காக கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக காரம் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாக மஞ்சள் தூள். இந்த கொஞ்சம் கிளறி விடுங்க. இதனுடைய பச்சை வாசனைலாம் போகட்டும். இந்த ஸ்டேஜில் நான் 2 ஸ்பூன் வந்து சோள மாவு எடுத்து அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் நல்லா தண்ணி ஆக்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணலாம். இதுதான் நமக்கு ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஊற்றினோடனே கொஞ்சம் திக்காயிரும். ஸோ இது கூட கூட வந்து கொஞ்சம் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கொதிக்கிறதுக்காக கூட கொஞ்சம் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன்.
ஒரு பிஞ்ச் வந்து ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணுறேன். இது உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் கட் பண்ணிடுங்க. இது நம்ம போடும்போது ஒரு நல்ல கலர், பார்க்க ஒரு நல்ல கலராக இருக்கும். உங்களுக்கு இப்போ திக் ஆகிடுச்சு, ஸோ நம்ம வந்து தேவையான அளவு கொஞ்சம் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் காரம்லாம் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்கத எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதை பொரித்து வச்சுருக்கத கூட பாருங்கள், நான் சின்ன சின்ன பீஸாக நல்லா வந்து பிச்சு விட்டுட்டேன். கொஞ்சம் பெருசாக இருந்ததெல்லாம் நல்லா குட்டி குட்டி பீஸாக நான் பிச்சுட்டேன். அதை மாதிரி நீங்களும் சின்ன சின்ன பீஸாக பிச்சு விட்டுக்கோங்க. எடுத்து எல்லாத்தையும் நம்ம உள்ள தூக்கி போட்டுடலாம். இதை நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி கொடுங்க. சூப்பராக நமக்கு பாருங்க கிரேவி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. காளான் இதை நம்ம எப்படி நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். வாங்க எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் கடைகளில் எப்படி ரோட்டு கடையில் நம்ம வாங்குவோமோ அதே டேஸ்ட்டில் அதே மாதிரி கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வந்துருக்கு பாருங்கள். இது ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம ஆனியனை வந்து தூக்கிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆனியன் போட்டுக்கோங்க. நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து அதுக்கு மேலே கார்ன்ஃப்ளேக்ஸ் தூக்கிக்கோங்க. இதுதான் டேஸ்ட்டே கொடுக்கும். அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க ரொம்ப இஷ்டமாக விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.